வணக்கம். எஸ்ஐஏஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர்ஸ், தமிழ்நாடுனுடைய சீஃப் மினிஸ்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்சி காலத்தினுடைய சிறப்பு அம்சங்கள், ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் என்னென்ன சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அந்த திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் சீஃப் மினிஸ்டர். ஸோ இந்த சீஃப் மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட கேள்வி நிறைய முறை வந்திருக்கு. போன டைம் கூட குரூப் டூ எக்ஸாமில் தமிழ்நாட்டோட முதல் சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ த திங் இஸ் இந்த கேள்விகள் பல விதத்தில் கேட்கப்பட்டிருக்கு. 1921 தான் முதல் முறை பிரச்சனை, 1919 முதல் முறை தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுது. அதன் விளைவாக 1921 தேர்தல் இந்தியா முழுக்க நடத்தப்படுகிறது, சரிங்களா? ஆனால் தமிழகத்தில் 1920களிலிருந்தே தேர்தல் பிரச்சாரங்கள் தொடங்கிருச்சு. அதில் முதல் பார்ட்டிசிபேட் பண்ண கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய முன்னாள் பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ காங்கிரஸ்னுடைய ஆதிக்கத்திற்கு முன்னால், காங்கிரஸ் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப லாங் டைமாக தமிழ்நாட்டை ரூல் பண்ண கட்சி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஜஸ்டிஸ் பார்ட்டி, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான். ஸோ தமிழ்நாடு மாகாணமாக இருக்கும்போது, அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய தலைமை அமைச்சராக முதல் முதலில் இருந்தவர் யாருன்னா சுப்புராயலு ரெட்டியார். 1920 வரைக்கும் இருந்தார், சரிங்களா? சுப்புராயலு ரெட்டியார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கண்டி ராமராய நிங்கனார் 1921 வருஷம் வரைக்கும் இருந்தார். பிரச்சனை 1926 வரைக்கும் பி சுப்பராயன் இருந்தார், 1926 வரைக்கும், சரிங்களா? மெட்ராஸ் பிரைமினுடைய மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மதராஸ் மாகாணத்தின் முதல் அமைச்சர்களாக, முக்கிய அமைச்சராக இருந்தவர் யாருன்னா பி சுப்பராயன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎல்எஃப், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் பார்ட்டியை சார்ந்தவர் கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி முனுசாமி நாயுடு பிரச்சனை 1930 வரைக்கும், ராமகிருஷ்ண ரங்காராவ் 1932-36, பி டி ராஜன், ராமகிருஷ்ண ரங்காராவ், அதுக்கப்புறம் குர்மா வெங்கட ராவ், சி ராஜகோபாலச்சாரி, சரிங்களா? 1937, ரைட். ஸோ 1920 இருந்து 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் மதராஸ் பிரசிடென்சி, மட்ராஸ் மாகாணம் தான் தமிழ்நாடு கூப்பிட்டாங்க. அப்படி மெட்ராஸ் மாகாணத்தினுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் அல்லது பிரைம் மினிஸ்டர்ஸ் அல்லது முக்கிய அமைச்சர்களுடைய காலவரிசைப்படி எழுதவும் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த காலவரிசைப்படி தான் எழுதணும். அதுவே இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் மதராஸ் மாகாணத்தினுடைய புரிச்சுங்க 1946 இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுத தொடங்கியாச்சு. அது 1950 ஜனவரி 26 தான் செயல்பட தொடங்கியது. அந்த ஜனவரி 26 வரைக்கும், 1947 இருந்து 1950 ஜனவரி 26 வரைக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய மதராஸ் மாகாணத்தினுடைய பெயர் மதராஸ் மாகாணமாகவே இருந்தது. அந்த மதராஸ் மாகாணத்தின் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமந்தூரார் தான், ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார். சுதந்திரத்திற்கு பின் 1947 அப்புறம் டி பிரகாசம் நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஆனா டி பிரகாசம் மார்ச் 23 வரைக்கும் தான் மதராஸ் மாகாணத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அதுவே மதராஸ் மாகாணத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகஸ்ட் 15 1949 வருஷம் வரைக்கும் இருந்தாங்கன்னா ஓமந்தூரர் பி ராமசுவாமி ரெட்டியார். சோ அப்ப சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாட்டினுடைய முக்கிய மந்திரியாக இருந்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பி ராமசுவாமி ரெட்டியார். இந்த கேள்விக்கான பதில். அதுக்கப்புறம் பி எஸ் குமாரசுவாமி ரெட்டியார், போன டைம் கேட்டிருந்த கொஸ்டின் இதுதான், சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓமந்தூரர் பி ராமசுவாமி ரெட்டியார், ஓமந்தூரர் பி ராமசுவாமி ரெட்டியார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் முதல் தேர்தல் நடந்தது எப்பன்னா 1950 1952 வரைக்கும். அப்ப வந்து அந்த பீரியட்ல குமாரசுவாமி ராஜா தான் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தார், குமாரசுவாமி ராஜா 1950-1952. இந்த பீரியட் ஏன் போட்டிருக்கோம்னா 1950 தான் இந்தியா ஒரு குடியரசு நாடாக மாறியது. அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை மாத்தி மதராஸ் மாநிலம்னு கொண்டு வந்தாங்க. அப்படின்னா 1920 1947 வரைக்கும் மதராஸ் மாகாணம் என அழைக்கப்பட்டது. இந்த மதராஸ் மாகாணத்தினுடைய
முதல் சீஃப் மினிஸ்டர் யாரு அல்லது பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சுப்பராயலு ரெட்டியார். சுதந்திரத்திற்கு பின் மதராஸ் மாகாணத்தினுடைய முதல் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஓமந்தூரார். சரிங்களா, அதுவே மதராஸ் மாநிலமாக மாறிய பிறகு, மதராஸ் மாநிலம் மெட்ராஸ் ஸ்டேட்டா மாறின பிறகு ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா பி எஸ் குமாரசுவாமி ராஜா. பி எஸ் குமாரசுவாமி ராஜா. அதுக்கப்புறம் ராஜாஜி இருக்காரு, அதுக்கப்புறம் காமராஜர் 9 ஆண்டுகளுக்கு இருக்கிறார், அதுக்கப்புறம் காமராஜருக்கு அப்புறம் பக்தவாச்சலம் இருக்கிறார் 63 இருந்து 67 வரைக்கும் பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் 1967 தான் முதல் திமுக ஆட்சியை பிடிக்கிறது அண்ணாதுரையின் தலைமையில். 1969 மதராஸ் ஸ்டேட் அதாவது மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் என பெயர் மாற்றப்படுகிறது. 1969 மதராஸ் மாநிலம் மெட்ராஸ் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்டேட் ஓகேங்களா, என்ன பெயர் மாற்றப்படுது, தமிழ்நாடு ஸ்டேட் பெயர் மாற்றப்படுது. அப்படின்னா தமிழ்நாடு மாநிலமாக பெயர் மாற்ற பின் முதலாக சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் யாரு, முதல் மந்திரியாக இருந்தவர் யார் அப்படின்னா சி என் அண்ணாதுரை. பிரச்சனை சி என் அண்ணாதுரைக்கு அப்புறம் கருணாநிதி இருக்கிறார், அதுக்கப்புறம் எம் ஜி ராமச்சந்திரன் இருக்கார், அப்புறம் ஜானகி ராமச்சந்திரன் இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய ஷார்டஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஜானகி ராமச்சந்திரன் தான். ஆக்சுவலா நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா நெடுஞ்செழியன் வரும், ஆனா நெடுஞ்செழியன் வந்து ஆக்டிங் சீஃப் மினிஸ்டரா தான் இருந்தார். புரிச்சுங்களா, அதாவது எம்ஜிஆர் இறந்த பிறகும் அண்ணாதுரை இறந்த பிறகும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 நாளைக்கு 21 டேஸ்க்கு மட்டும் புரிச்சுங்களா ஆக்டிங் சீஃப் மினிஸ்டரா தான் இருந்தாரே தவிர நிரந்தர சீஃப் மினிஸ்டரா இல்லை. அப்படி நிரந்தர சீஃப் மினிஸ்டரா இருந்ததுல ரொம்ப ஷார்டஸ்ட் பீரியட் யார் வந்ததுனா ஜானகி ராமச்சந்திரன் அவங்களுடையது தான். புரிச்சுங்களா, ஜானகி ராமச்சந்திரனுக்கு அப்புறம் கருணாநிதி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருக்காங்க. இதே மாதிரி ஜெயலலிதா கருணாநிதி அப்படின்னு மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. ஜெயலலிதா 2016 ஆம் ஆண்டு இறந்துடுறாங்க. இறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் 73 நாட்களுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் 4 ஆண்டுகளுக்கு. அதுக்கப்புறம் 2021 தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று ஸ்டாலின் தற்போதைய சீஃப் மினிஸ்டர் இருக்கார். ஸோ இதில் என்ன கேள்வி கேட்கலாம்னா தமிழ்நாட்டில் அதிக முறை முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்டா அதற்கான பதில் ஜெயலலிதா. தமிழ்நாட்டில் அதிக முறை அதிக டைம் 6 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. அதிக முறை ஜெயலலிதா தான். அதுவே தமிழ்நாட்டின் நீண்ட காலம் அதாவது ரொம்ப கண்டினியூஸ் பீரியட் சீஃப் மினிஸ்டரா இருந்தவங்க யாரு நீண்ட காலம் அப்படின்னா 18 வருடங்கள் கிட்டத்தட்ட சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருந்தவர் யாருன்னா எம் கருணாநிதி. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ தமிழ்நாட்டில் வந்து கவர்னர் ஆட்சி முறையும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. புரிச்சுங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் 1977 ஒரு முறை கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது, அதுக்கப்புறம் 80ல் ஒரு டைம், 85ல் ஒரு டைம், அதுக்கப்புறம் 1987 ஆட்சி கலை 88ல் ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை என்ன கொண்டு வரப்படுகிறது கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்படுகிறது. புரிச்சுங்களா, அப்படின்னா 1977 ஒரு டைம், 1980ல் ஒரு டைம், 1985ல் ஒரு டைம், 1988ல் ஒரு டைம், அதுக்கப்புறம் 1991ல் ஒரு டைம். அப்படின்னா தமிழ்நாட்டில் 5 முறை கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்பட்டுகிறது. அப்ப வந்து கவர்னர் தான் தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பில் இருந்திருப்பார். சோ கவர்னர் பத்தின ஒவ்வொருத்தருடைய டென்யூரை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே கிளியரா வந்து நம்ம ஒரு டேபிள் போட்டிருக்கோம், அந்த டேபிளை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சோ இப்ப நான் வந்து இதுல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். பிரச்சனை முதல் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு தெரிஞ்சுக்கணும். மெட்ராஸ் பிரசிடென்சினா 1920ல் இருந்து 1947 சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி. சுதந்திரம் கிடைச்சும் 1947ல் இருந்து 1950 வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி தான். இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் மாகாணம் இந்தியாவினுடைய குடியரசு தினத்திற்கு பிறகுதான் மெட்ராஸ் மாநிலம் என அழைக்கப்பட்டது. அது எப்போ 1950 ஜனவரி 26ல் இருந்து. புரிஞ்சுங்களா, 1920 ஜனவரி 26ல் இருந்து மெட்ராஸ் ஸ்டேட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1953ல் மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து ஆந்திர பிரதேசம் தனியா பிரிஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஸ்டேட்டை மறுசீரமைச்சாங்க. எந்த வருஷம் மெட்ராஸ் மாநிலம் எப்போது மறுசீரமைக்கப்பட்டது, 1956 சரிங்களா. அதுக்கப்புறம் 1969 மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் என பெயர் மாற்றப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு மாநிலம் தான். இடையில ஒரு டைம் 1996ல் மெட்ராஸ் சிட்டியை அதாவது மெட்ராஸ் மாநகரத்தை சென்னை மாநகரம் பெயர் மாற்றிருக்காங்க. எப்போ 1996ல். ஸோ இதெல்லாம் தமிழ்நாடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய கேள்வி. ஸோ இதுல வந்து டிஎம்கே ஆட்சி காலம் இருக்கிறது, ஏடிஎம்கே ஆட்சி காலம் இருக்கிறது, பல்வேறு கட்சிகள் உருவான காலம் இருக்கிறது. அதே மாதிரி நீதி கட்சி என சொல்லக்கூடிய சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனுடைய ஆட்சி காலம் இருக்கிறது. இடையில வந்து ராஜாஜியினுடைய ஆட்சி காலம் இருக்கிறது. இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் என்னென்ன சாதனைகளை செய்தார்கள் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, முக்கியமா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி என்ன கமெண்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு போடுங்க, நல்லா இல்லைனாலும் எப்படி எங்களை முன்னேற்றிக்கணும்னு போடுங்க, கண்டிப்பா அதை ஏத்துக்கிறோம். சரிங்களா, அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.